ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான சாக்லேட் கேக் ரெசிபி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு 7 ஸ்பூன் அளவுக்கு நார்மல் குக்கிங் ஆயில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. 7 ஸ்பூன் தயிர், 7 ஸ்பூன் பவுடர் பண்ண சர்க்கரை, இதெல்லாமே எடுத்துகிட்டு நல்லா பீட் பண்ணிடுங்க. பீட் பண்ணதுக்கப்புறமா மைதா 7 ஸ்பூன், 3 ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, இதை நல்லா ஜலிச்சு சேர்த்துட்டு இதையும் நல்லா பீட் பண்ணி வச்சுருங்க. 7 ஸ்பூன் மில்க் சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு எந்த பேனில் நீங்கள் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த பேனில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் கேஸில் வச்சு பேக் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி அவன்லேயும் வச்சு 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு நம்ம மேலே ஒரு ஸ்ப்ரெட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர், 2 ஸ்பூன் பவுடர் சுகர், கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், 1 கப் அளவுக்கு பால், இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கேஸில் வச்சுட்டு பட்டரும் சாக்லேட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி திக்கான கன்சிஸ்டன்சியில் எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா இந்த கேக்கில் சூடாக ஆறுனதுக்கப்புறம் இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சாக்லேட் சிப்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான கேக் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.